எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலே விகாஷ் தம்பிக்கு சந்தகம் தான் நெரிச்சு கொடுத்துருக்கேன். வாங்க, என்னென்ன அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு காலையில வந்து டிஃபனுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம கவுனி அரிசியில தாங்க சந்தகம் நெரிச்சிருக்கேன். கவுனி அரிசியை தனியா வந்து சந்தகம் நெரிக்க முடியாது. நம்ம வந்து பாதி வந்து சாப்பாட்டு அரிசி, பாதி வந்து கவுனி அரிசி போட்டு நம்ம சந்தகம் நெரிச்சிக்கலாம். பாதி வந்து தாளிச்சு வச்சுட்டேன், பாதி வந்து தேங்காய் பாலுக்கு. விகாஷ் தம்பி காலைல டிஃபனுக்கு வந்து தேங்காய் பால் தான் சாப்பிட்டு போறாரு. ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு பேக்கிங் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, இது ரெண்டு பேக் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் ஸ்வீட்டு, ஸ்வீட் கொஞ்சமாக தான் வச்சேன், இல்லைனா ஃபுல்லாக ஸ்வீட்டே சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு. இது வந்து காரம் தாளிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம செஞ்ச குலோப்ஜானு. குலோப்ஜான் எவ்வளோ அமைதி இருக்காம பாருங்க. பசங்க எல்லாருமே லியோ படத்தில் கேட்குற மாதிரி சாக்லேட் எங்க, சாக்லேட் காஃபி அப்படின்னு கேட்குற மாதிரி குலோப்ஜான் எங்க சொல்லி கட்டுறா. அதனால சரி, நீ குலோப் ஜாம் எடுத்து பேக் பண்ணிருக்கேன். இது கூட வந்து சத்தியமா தான் பண்றேன். போவேன், உட்காருவோம், கிளாஸ் நடக்குதா இல்லன்னு சாப்பிடுவோம், படுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் ஒரு வயசுங்க. திங்க தின்னா என்ன, தூங்குனா என்ன, மொத்தம் பசங்க வந்து ஆரோக்கியமா வளர்ந்தா போதும். நானு கௌரி நித்தியா மூணு பேர் சேர்ந்தா கிளாஸ் உருப்பிடாதுன்னு சொல்லி மூணு பேரும் பிரிச்சு குறைச்சிட்டாங்க. இந்த வாரம் நித்துல இந்த வாரம், கௌரி இந்த வாரம். இப்படி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோமா, பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது லைஃப் லாங் அவங்களுக்கு மறக்காம இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு தரது. அதனால நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இவ்வளவு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், லைஃப்ல அது ஒரு மெமரிஸா இருக்கும் அப்படிங்கும் போது செஞ்சு கொடுங்க. சாப்பிடுவேன் தெரியுமா, இவ்வளவுதான் சாப்பிடுவேன். சரி, இவ்வளவு மட்டும்தான் சாப்பிடுவேன், இது எனக்கே இருக்காது. எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்ப இது கூட இன்னும் என்ன கொண்டுட்டு போறான் அப்படின்னாக்கா, பீஸா. போதும் போதும், பீஸா தீஞ்சிருச்சுடா, எடுத்துட்டு எடுத்து கரெக்டா தான் இருக்குது. இப்ப எடு வர்ஸ், அத எடுனா எப்படி எடுக்கிறது, கை சுட்டுறது சுடாது. சூப்பர், இல்ல கரெக்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பீஸாவே எடுத்துட்டு போறேன்னு இருக்கான். இது பஸ்ல போகும்போதே சாப்பிட்டுருவான், அதுக்குதான் கட் பண்ணாது. அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கிட்டு நீ விட்டுரு. விகாஷ் தம்பி ரெடி ஆயிட்டாரு, லஞ்ச் பேக் மூட்டை கட்டி எடுத்தாச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அதிசயத்தை காட்ட போறேன். என்னன்னாக்கா, காலையில நேரமாவே எந்திரிக்க மாட்டா என் மக. ஆனா இன்னைக்கு கார் வந்த குசியில எழுந்திரிச்சது மட்டும் இல்லாம காரை வந்து சுத்தமா உள்ள வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. பாருங்களேன், இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு வண்டி வாங்கினா என் பொண்ணு மட்டும் இல்லைங்க, எங்க வீட்டுக்காரும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க வீட்லயும் சரி, முதல்ல ஒரு மாசத்துக்கு அந்த வண்டியை வந்து அப்படி ஒரு பாதுகாப்பா வச்சுக்குவாங்க, துடைப்பாங்க, அதை கழுவுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்க வீட்டுல இப்படிதான் நடக்குது, உங்க வீட்டுல எப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. அக்கா ஒரு வருஷம் ஆகிட்டோம் கத்துக்கிறேன் ஓட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நீ ஓட்டி கத்துக்கிறனியா? ஆமா, அதுக்குள்ளாரே விட்டுருவா. இத சும்மா ஒரு மாசத்துக்கு அப்படியே பந்தாவா, அதை வந்து தொடக்கிறேன் கழுவுறேன் பா, அப்புறமேட்டுலாம் அந்த காரை கண்டுக்கவே மாட்டான். பாருங்களேன், கவர்லாம் கழுட்டுறா, தொடக்கிறா, என்னென்ன பண்றாங்கறீங்க. வாங்கி தொடக்கிறாங்க. இதெல்லாம் முன்னே ஆர்டர் பண்ணி எடுத்து வாங்கி வச்சிட்டா. இதுக்கு இன்னைக்கு கார் கார் வரதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இதெல்லாம் கிளீன் பண்ண போறா. இன்னைக்கு காருக்கு இதெல்லாம் டேய் தம்பி, அவளே எல்லாம் கிளீன் பண்ணிக்கிறா, நீ கிளம்பு, நீ ஸ்கூலுக்கு போ. டைமாச்சு, ஸ்கூலுக்கு போறது அதால கடுப்பா இருக்கு. என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல, ஸ்கூலுக்கு போறதுனாலே கடுப்பா இருக்குதா? ஆமா, இங்க உட்கார்ந்து செல் பண்ண பாத்துட்டே இருக்கறியா? தம்பிக்கு எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம் குளிச்சுட்டு இப்போ வந்து மேல்காட்டுக்கு வந்திருக்கேன் நான். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேனாக்கா, முருங்கைக்கீரை, பருப்பு முருங்கைக்கீரை தான் கடையலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. முருங்கைக்கீரை மேக்சிமம் பொரியல் தான் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பருப்பில் போட்டு கடைவோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது கூடவே வந்து வருஷா பொண்ணுக்கு புளிக்குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனால் வெந்தய குழம்பு வச்சிடலாம், புளிக்குழம்பாட்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது ரெண்டும் செஞ்சு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தருமபுரியில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு ஒன்று போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
அந்த பிளான் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்னு தெரியல. அதனால போனாக்கா புது கோயில் தாங்க. நானே வந்து யூடியூப்ல பார்த்து தான் போலாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த கோயிலை வந்து பாருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை பறிச்சுட்டு போயிடலாம். ஒரு மரத்தை வந்து வெட்டி போட்டோம், முருங்கை மரத்தை. அந்த மரத்துல இருந்து தானே அப்படியே வந்திருக்கு. இது அதுக்காகவே விட்டுட்டோம், சரி தலை பொறிக்கிறதுக்குனே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால பாருங்க தலை ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. தலையை பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. சரி அதனால தான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரையை போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. சும்மா ஒரு ரெண்டு மட்டும் பறிச்சுட்டு போகலாம், மீதி வந்து நாளைக்கு இன்னும் பறிச்சு கூட முருங்கை தலையை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, இட்லி பொடி போட்டு ஒரு பொரியல் பண்ணுவாங்க முருங்கை தலையில், அது செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது. சரிங்களா, இது போதும். சா பருப்பில் தானே போடுறோம், இது போதும். அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து இன்னைக்கு எங்கள் நந்தினி வந்திருக்கு அப்படி, அதனால் அவளை வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடி வந்து செஞ்சு தர சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா கருவேப்பிலையும் பறிச்சுட்டு போயிடலாம். ஆ சாத்து குடிச்சு அடிக்கிட்ட இல்லையா அக்கா வேற? இல்லை நந்தினி, இதுதான் தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கொழுந்து தலையாக போய் பெரிய நல்லா இருக்கும். கொஞ்சம் தலை வளர்க்குறது இல்லை, எதுவுமே இல்லை. வந்ததுக்கு ஒரு சூப்பரான கொய்யாக்காவும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம போகலாம். இப்போ இன்னும் காயெல்லாம் தேடினமாக்க நிறைய பழங்கள்லாம் பறிக்கலாம், ஆனால் இதை பறிச்சுட்டு இருந்தமாக்கா நமக்கு லஞ்சு செய்கிறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் இது போதும், நமக்கு கிடைச்ச வரைக்கும் போய் முதல்ல லஞ்சு செய்ய ஆரம்பிக்கலாம். கருவேப்பில பறிச்சுட்டு இருந்த நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணி காய வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு வந்து போட்டுடலாம். பாருங்க பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த முருங்கை கீரையும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் போட வேண்டியதை போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். போதும், இது மட்டும் போட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு விட்டுலாம். ஒரு நாலு விசில் வரட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கீரையை போட்டு அதுக்கப்புறம் கடைக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை போட்டு குழம்பு செஞ்சிடலாம். அதுக்குள்ளார இதில் வந்து வெந்தய குழம்பு வச்சுட்டேன் நான், ஏன்னா லேட் ஆயிடுச்சு, இவன் வரவே மாட்டேன்ட்டா வருஷா, அதனால வந்து நானே வெந்தய குழம்பு வச்சுட்டேன். இந்த குழம்பு ரெசிபி வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு கல்லெண்ணெய், அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்பா சாப்பிடுவார். ஓகேவா, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கூட சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்குறேன், வேணா சேர்த்துக்குங்க நீங்களுமே. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம், இது வந்து கலருக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுவும் நல்லா பிரட்டி கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்திடலாம். ஓகேவாடா, இது நல்லா வதங்கணும். ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படியே முருங்கைக்கீரை. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வந்து கீரை வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து ஒரு ட்ரிப் நல்லா மசிச்சிக்கலாங்க, சும்மா லைட்டாக நம்ம கரண்டியில் மசிச்சமாவே போதும், நல்லா மசிச்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றினமாக்க போதுங்க, கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்படியே நமக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அந்த தண்ணி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சோமாக்கா நமக்கு முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும்.
இப்போ தாளிப்பு கொடுத்தலாம், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க குழம்போட வேலை எல்லாமே. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். என்ன தான் குழம்பு வச்சாலும் பருப்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெய் விட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழம்பே வந்து அல்டிமேட் தான். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம், ரெண்டே ரெண்டு பூண்டு. ஓகேவா, எடுத்து அதை போட்டுடலாம். வெடிக்கணும்னு பார்க்குறேன், எடுத்து அதை போட்டுறேன். ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய், கொஞ்சோடு காஷ்மீரி மிளகாய்த்தூளை போட்டோமா. எப்போ வந்து எண்ணெயில் மிளகாய்த்தூள் போட்டோமாக்க கலரை கொடுக்கும் நல்லா குழம்புக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த பொருள் தாளிச்சுட்டு இதில் போட்டலாம். நீங்கள் நிறைய கூட வெங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டலாம். நான் வந்து ஏற்கனவே வதக்கும் போதே நிறைய வெங்காயம் போட்டேன், அதனால தான் நான் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டு தாளித்தேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரியே முருங்கைத்தலை பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுனாக்கா இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. ஓகே, சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். அலெக்சா ஆஃப் பண்ண சொல்லு. ஏய் அலெக்சா ஸ்டாப். ஓகே, வர்ஷாவும் இப்போ நானும் ரெடி ஆகி கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வர்ஷா மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்ன வருஷா என்னமா கையில் தண்டா இது பண்ணிட்டு நம்ம கையில் வச்சுட்டு இருக்குதா, கையில் என்னமோ பெருசாக ஒன்று வச்சுட்டு இருக்கா. எங்க ஆ சொல்லு. இது வந்து அகரோ ட்ரையர். புதுசா வாங்கிருக்கியா? இது வந்து என்னன்னா, நம்ம ஹேர் வந்துட்டு பவுன்ஸியா நல்ல வால்யூம் வைஸா தெரியறதுக்குதான் நம்ம நல்லாவே இது வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பிரஷ் டைப்ல நான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஆஃப், அப்புறம் வந்து கூல் மோடு. இது வந்து ஹேர் கூலா வரும். அடுத்து கொஞ்சம் வார்ம் மோடு, இது வார்ம். அப்புறம் இது வார்ம்லயே கொஞ்சம் இது மூணு மோடு இருக்கு. நிறைய நார்மலான ட்ரையர்ல அது, ஆனா இது வந்துட்டு நல்லா ஹீட் பட் பண்ணி வால்யூமைஸ் பண்ணி காட்டுது. சோ அதனால இதுதான் எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. வால்யூமைஸ் பண்ணி காட்டுதுனா புசு புசுன்னு காட்டுது. ஓ, தலைமுடி கொஞ்சமா இருந்தா கூட புசு புசுன்னு காக்கி கட்டுது. இப்ப என்னமா வருஷா பூசி இருக்கிற? இது சீரம். சீரமா? நிறைய அடிச்சிருக்கு. ஒரு ட்ரிப் வந்து வருஷா எப்படி மேக்கப் பண்றாங்கறத நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பெருசா மேக்கப்பே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இப்ப ரொம்ப சீக்கிரமா கிளம்பணும். ஆனா அந்த டைம்ல பாருங்களேன், நான் தலை குளிச்சுட்டு வந்து ட்ரைவ் நான் பண்ணிட்டேன். எனக்கு சூப்பரா போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் என்னன்னா, அகோரா வந்துட்டு இதை நான் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வேணுன்றீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது நல்லா கையில பிடிச்சிட்டு நம்ம என்ன மாதிரியான இது கூட பண்ணிக்கலாம், நல்லா கேர்ள் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 4 மணிக்கு பக்கமாக நாங்கள் வந்து மல்லிகா அர்ஜுனர் கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து தர்மபுரியில் இருக்குது. வாங்க, நானுமே முத முறையாக போகிறேன். நம்ம அந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். கோவிலுக்கு போகிறோன்னு சொன்னதும் எங்கள் மாமியாரும் நானும் வரேன் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த முறை அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம். இப்போ நம்ம அதியமான் ஆட்சி செஞ்ச ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னாக்கா அங்கே வந்து அவைக்கு கனி கொடுத்துருக்காரு பாருங்கள், நெல்லிக்கனி. இந்த படமே வந்து அதுக்கு வந்து சான்றாக நிற்கிது. அந்த ஊருக்கு போயாச்சு. இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா தகடூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்னங்கிறாங்க, காமாட்சி அம்மன் கோவிலுங்கிறாங்க, கோட்டை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோட்டை கோவில்னு ஏன் அப்படி பேர் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம அதியமானுடைய கோட்டைக்குள்ளார இந்த கோவில் இருந்ததுனால கோட்டை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம பார்க்குற கோவில் புது கோவில். வாங்க போய் பார்த்துடலாம். ஆமா.
நல்ல காத்தோட்டமா இருக்குதுல வர்ஷா. கோயில் புதுப்பிக்கிறாங்க கோவில் எல்லாத்தையும். இந்த கோவில் வந்து 8-9 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நுழம்பர்கள் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே வித்தியாசமாக தாங்க இருக்குது. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கெங்கே கட்டிடம் கட்டியிருக்காங்களோ அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி சிற்பக்கலைகள் தான் செதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சரஸ்வதி மேலே எங்கிட்ட அழகழகாக படம் வரைஞ்சிருக்காங்க இருக்கு. இந்த கோவிலில் வந்து ஒரு அதிசயம் இருக்குது. அந்த அதிசயத்தை காட்டுறதுக்காகவே தான் இவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்திருக்கோம். அதனால் அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சனி பகவானா போட்டிருக்கு ஓ அங்கே அது வந்து இது நவகிரகம். நவகிரகம் எவ்வளோ பெரிய கிணறு பெரு நல்லா சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி கிடக்குதுங்க மேல அப்படியே ஓடுது பெரு. பூனாச்சி பூனாச்சி ஓடுது பெரு என் பூனாச்சி பூனாச்சின்ட்டா ஊவும் கத்தும் வருஷா. இங்க நந்தி காதல சொல்லு வருஷா சொல்லணும். ஈஸ்வரருக்கு முன்னாடி இருக்கிற நந்தி காதல தான் சொல்லணும் வருஷா. இங்க வந்து பிரதான காமாட்சி அம்பிகை சமேத மல்லிகாதித்தர் கோயில்மா தருமபுரி கோட்டை கோயில் இடம் பேரு. மேல பாத்தீங்கன்னா வந்து அஷ்டதிக் பாலர்கள் இது சொல்லும்போது அஷ்டனா 8 திசை கொடுக்குறாங்க. 8 திசைக்கு எங்கேயும் உருவம் கிடையாது. திருவண்ணாமலை 8 லிங்கமா பாக்குறோம். நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அது என்ன புழக்கத்தன்மை கொண்டு அதை கொண்டு வரோம். இங்க என்ன விசேஷம்னா சுவாமி அர்த்தம் பண்றோம்னு பேர்ந்ததுக்கு அர்த்த மண்டபத்துல நடராஜன பெருமான் பாத மாறி ஆடி அஷ்டபுஜம் 8 கரங்கள் இந்த அமைப்பு மதுரையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்கு சரிங்களா. இதுக்கு நேரம் இந்திரன் இந்திராணியோட ஐரவத்தோட தம்பதியா காட்சி. அக்னி யமதர்மராஜா நிருதி வருணன் வாய்ப்பு குபேரன் ஈசம். இப்ப இந்திரனுக்கும் குபேரனுக்கும் ஒரு வழிபாடு எங்கும் கிடையாது. சுசீந்திரத்துல நவக்கிரகம் பாக்குறோம். சுசீந்திரன் நவக்கிரகம் பாக்குறோம் சரிங்களா. சில தென்னாட்டு திருவாரூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பாத்தீங்கன்னா வந்து மேற்கூரையில வந்து நட்சத்திரம் ராசி மண்டலமா இருக்கும். அதெல்லாம் மகா மண்டபத்துல இருக்கும். இந்த அர்த்த மண்டபத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்க மட்டும்தான். ஸ்பெசிபிக்கா குபேரன் குரு வந்த இடமும் இங்கதான். இந்திரன் இந்திராணியோட ஐராவத்தோட காட்சி தந்த இடமும் இந்த இந்த பில்லர் பாத்தீங்கன்னா தொங்க இந்த பக்கம் அப்படி போங்க சொல்லிடுறேன். இந்த வயிற்று ஃபுல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தூண்ல கீழே நோக்கிருக்கு. ஆனா கீழே பிடிமானம் கிடையாது. ரெண்டரை தண்ணு அது சரிங்களா. இந்தியாவில் ரெண்டு இடம் இருக்கு இந்த மாதிரி லேபாட்சி இட பேருன்னு. அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுன்னா ரொம்ப நுட்பமான சிற்பம் அது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சவுண்ட் வருங்களா? ஒரே சவுண்டு தான். இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தாலும் நுழம்பர் பல்லவர்களால் கட்டமைக்கப்பட்ட திருக்கோயில் இது. அதிகமான வந்து வழிபட்டது சேர சோழ பாண்டியெல்லாம் முற்பட்ட ஆலயம் நம்ம தகடு வந்துருது. ஒரு பெயர் பேர் வந்து தருமபுரி. லேபாட்சி இட பேர்ல அந்த மாதிரி கல் இருக்கு. அது 100 தூண்ல ஒண்ணு இருக்கும். இது 4 தூண்ல இந்த நுட்பமான வேலைப்பாடோட தொங்குற தூண் அமைஞ்ச இடம் இது வண்டிதான். சரி சரி. நாம எடுத்திருந்தோமா கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சு எடுத்திருக்க மாட்டோம். எனக்கு கோயிலை பத்தி எதுவும் தெரியலையே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் அவர் நல்லா சொல்லிட்டாரு. அவர் சொன்ன எல்லாமே உண்மை. அதனால தருமபுரி சைடு வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்ம சிற்பக்கலைக்கு எவ்வளோ ஒரு சிறப்பான அம்சம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இது மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்காக தான் அதனால தான் கோயிலை தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். நாங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அத்தை வந்து அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம்
ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தைக்கு வந்து ரெண்டு முழங்காலுமே வந்து முட்டியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களால கீழே உட்கார முடியாது, ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து அங்கேயே வந்து ஸ்லோகம் சொல்லி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். பக்கத்தில் எதிர்ப்பாலேயே வந்து நமக்கு பெருமாள் கோவில் இருந்துச்சுங்க. சரி, வந்ததே வந்தோம், பெருமாள் கோயிலையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பெருமாள் கோயிலையும் பார்க்க போனோம் நாங்கள். பெருமாள் கோவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் புதுசாக கட்டி முடிச்சிருப்பாங்க போல் இருக்குது. திருப்பணி வேலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் கோவில் வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் சிவன் கோவில் வந்து இப்போ தான் கட்டுமான பணியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் கோவில் திருப்பணிக்குன்னு நம்ம ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோமா, அந்த கோவில் நிர்வாகத்திட்ட இடம் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வரலாம். அதனால் விருப்பப்படுறவங்க அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இதுதான் வந்து கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. முன்னாடியே வந்து சக்கரத்தாழ்வார் இருக்காங்க, நம்ம அதையும் பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே போயிடலாம். இந்த கோவிலில் மட்டும்தாங்க நம்ம பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்காரு. வரமகாலட்சுமிய மடியில் உட்கார வச்சுட்டு இருக்காரு. இடது பக்கம் மடியில் வந்து தொடையில் வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. அதே போல் இங்கே மட்டும்தான் அவர் பாதத்தை தாங்கி நிற்கிற மாதிரி வந்து கருடாழ்வார், அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர். வலது பக்கம் வந்து கருடாழ்வார், இடது பக்கம் வந்து ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க இருக்காங்க. இது வந்து இந்தியாவிலேயே நம்ம தருமபுரியில் மட்டும்தான் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த கோவிலை பற்றி. ஆனால் அங்கே இருக்கிற பூஜை செய்கிறவர் வந்து எங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொன்னார். அதை கேட்கும் போதே இந்த கோவிலுக்கு வந்த திருப்தி சந்தோஷம் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிச்சு. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் கேளுங்க, நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சாமி வந்து பெரிய சிலையாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே பார்க்கறதுக்கு. ஏன்னா பெருமாள் சிலைனாவே எப்பவுமே ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா எவ்வளோ நீட்டமாக நல்லா அப்படியே படுத்த குளத்தில் இருக்கிறாரில்ல, அது மாதிரி உட்காந்த குளத்தில் நான் முத முறையே இங்கே தான் இப்படி உட்காந்த குளத்தில் பார்க்குறேன். அருமையாக இருந்துச்சு. கட்டாயமாக ஒரு ட்ரிப்பு நீங்களுமே வந்து பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போங்க. ஓகே, அப்புறம் வேற என்னங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? மேலே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அஞ்சு முகம், இவர் வந்து அஞ்சு அஞ்சு முகம் இருக்கிற நாகர் வந்து இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில். ஆனால் இங்கே வந்து ஏழு ஏழு முகம் இருக்கிற நாகர் வந்து இங்கே அவர் வந்து மேலே இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே பெருமாள் கோவிலுக்கு வந்தால் முதல்ல வந்து சக்கரத்தாழ்வாரை தான் கும்பிடணும். அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வந்து அம்பாவை கும்பிடணும், தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் போய் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் இந்த சைடு பாருங்கள், சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. முதல்ல இவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலை ஒரு சுற்றி சுற்றி போய் நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு இங்கே சக்கரத்தாழ்வார் இருக்கிறாருங்கிறது தெரியாது. ஏன்னா ஸ்ரீரங்கம் போனால் நான் கரெக்டாக செய்வேன் அந்த மாதிரி எப்பவுமே. இங்கே கல்யாணம்லாம் நடக்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்க, ஆமாங்க தத்தை, இங்கே கல்யாண மண்டபம் பாருங்க. இது கல்யாண மண்டபம் தானே தத்தை? தொட்டில் போடுறது எல்லாமே இருக்கும் போல இருக்கு. நிறைய இடம் இருக்குது உள்ளார, கோவிலுக்குள்ள நிறைய இடம் இருக்குது. கல்யாணம்லாம் இங்கே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தர்மபுரிக்காரங்க இருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அன்னபூரணியோடைய சிலை பாருங்க, எவ்வளோ பெரிய சிலையா இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் சிலைங்களுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு மரத்தை கூட வெட்டலிங்க, எல்லா மரத்துக்கும் வட்டம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்டு சுவருங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ கோவிலுக்குள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறேன். அப்படியே ஒட்டு மொத்தமான கோவில் உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து மூலவர் இருக்கிற கோபுரம். இதுதான் ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம். அடுத்து இதெல்லாமே வந்து சின்ன சின்ன அவரை சுற்றி இருக்கிற சுவாமிகளுடைய கோபுரங்கள். எல்லா சுவாமிகளுமே இருக்காங்க. சூப்பர். இவ்வளோ தூரம் நாங்கள் அலைஞ்சி வந்ததுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான சாமி தரிசனம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற திருப்தி இருக்குது எங்களுக்கு. இந்த வழி தான் வந்து என்னது சொர்க்கவாசல் திறக்கிற வழி. இந்த பாதை தான் சொர்க்கவாசல். எங்க போலாமா? போலாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா கோலம் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது அங்கங்க கோலங்கள் பார்க்கவே.
எல்லா கோயில்லையும் எலுமிச்சை பழம் தான் தருவாங்க, ஆனால் இங்கே நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. தர்மபுரிக்கு சிறப்பே வந்து நெல்லிக்கனி தான், அதுக்காக கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல. அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்ததுனால நெல்லிக்கனி வந்து கோயில் கோயில்லையும் நெல்லிக்கனியாக கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல, ஆனால் எங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் பிரசாதம் தான் அது. அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர வழியில் அடையார் ஆனந்த் பவனில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஸ்நாக்ஸ் மட்டும்தாங்க சாப்பிட்டோம். பானிபூரி வருஷா சாப்பிட்டா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பாவ் பாஜி சாப்பிட்டாரு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.